இப்போ இங்க கோவைகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பார்க்க போறோம். இங்க கோவைகளோட கூட்டல் மற்றும் கழித்தல்ல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த இரண்டு கோவைகளையும் கூட்டும் பொழுதோ கழிக்கும் பொழுதோ அந்த கோவைகள்ல உள்ள ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் நம்மளால கூட்டவோ கழிக்கவோ முடியுமே தவிர வேற எந்த உறுப்புகளையும், அதாவது மாறுபட்ட உறுப்புகளை நம்மளால கூட்டவோ கழிக்கவோ முடியாது. இதை நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க நம்ம பார்க்க போறது இந்த ஒத்த உறுப்புகளின் கூட்டலும் கழித்தலும். இப்ப இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒத்த உறுப்புகளின் கூட்டலை காண அவற்றின் எண் எழுக்களை கூட்டணும். அப்போ ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அப்படின்னா அது வேற ஒண்ணும் கிடையாது, அந்த ஒத்த உறுப்புகள்ல உள்ள எண்களை மட்டும் கூட்டினா போதும். அந்த எண் கெழுக்கள் அதுதான் என்னது எண்கள், அதை கூட்டினா மட்டுமே போதும். அப்ப அந்த இரண்டு உறுப்புகளோட கூடுதல் கிடைச்சிடும். இதே மாதிரிதான் கழிக்கணும், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒத்த உறுப்புகளை கழிக்கணும் அப்படின்னா அதுல இருக்க எண் கெழுக்களை மட்டும் நம்ம கழிச்சா போதும். இப்ப இரண்டு ஒத்த உறுப்புகளின் வேறுபாடுக்கான அவற்றின் எண் கெழுக்களின் வேறுபாட்டை காணவும். இப்போ இங்க ஒத்த உறுப்புகளின் கூட்டல் கழித்தல் காண ரெண்டு முறைகள் இருக்கு, ஒன்னு கிடைமுறை மற்றொன்று நிலை குத்து முறை என இரு வழிமுறைகள் உள்ளன. அப்போ கிடைமுறையில என்ன பண்ணுவோம்னா அந்த உறுப்புகளை கிடை வரிசையில எழுதி ஒத்த உறுப்புகள்லாம் முதல்ல சேர்த்து எழுதிட்டு அதுக்கு அடுத்ததா கூட்டுவோம். நிலை குத்து முறையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா உறுப்புகளை நிலை குத்தா எழுதுனதுக்கு அப்புறம் கூட்டுவோம். இதுதான் இந்த ரெண்டு முறைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இங்க ஒரு உறுப்பை கழிக்கும் செயல் என்பது அதன் நேர்மறை கூட்டும் செயலுக்கு சமமானது. அதாவது நம்ம ஒரு உறுப்பை கழிக்கணும் அப்படின்னா அது எதற்கு சமம் அப்படின்னா அதோட நேர்மறைய கூட்டும் பொழுது என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் அந்த கழித்தலையும் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு உறுப்பை கழிக்கணும் அப்படின்னா அது எதற்கு சமம்னு பார்த்தோம்னா அதோட நேர்மறைய கூட்டுறதுக்கு சமம். இப்ப இங்க உதாரணத்துக்கு பிளஸ் மூணு ஏவை கழிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இதோட நேர்மறை என்னது, பிளஸ் மூன்று ஏவோட நேர்மறை மைனஸ் மூன்று ஏ. அப்ப பிளஸ் மூன்று ஏவை கழிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம மைனஸ் மூன்று ஏவை கூட்டினா போதும். இப்ப இதே மாதிரி மைனஸ் நாலு ஏவை நம்ம கழிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா பிளஸ் நான்கு ஏவை கூட்டினா போதுமானது. அப்ப கழித்தல் அப்படின்றது அந்த எந்த உறுப்பை நம்ம கழிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த உறுப்போட நேர்மறைய கூட்டுறதுக்கு சமம். இப்ப இந்த ரெண்டு முறைகள்ல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கலாம். ஒன்னு நேரடியா கழித்தல் செயலை செய்யலாம், அப்படி இல்லைன்னா அதோட நேர்மறை என்னன்றதை கண்டுபிடிச்சு கூட்டுறது மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் பார்க்க போறோம். இப்போ இங்க முதல்ல என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, கூடுதல் காண்க இரண்டு எக்ஸ் ஐந்து எக்ஸ். இப்போ இரண்டு எக்ஸையும் அஞ்சு எக்ஸ் என்ன பண்ணணும், கூட்டணும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு எழுதுவோம். கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம இப்படிதான் எழுதணும். இப்போ இங்க இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள் தான், ஏன்னா ரெண்டுலயுமே உள்ள மாறி என்னதான் எக்ஸ் தான். அப்ப அந்த எக்ஸை பொது காரணியா வெளியெடுத்துடணும். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒத்த உறுப்புகளை கூட்டணும் அப்படின்னா அதுல உள்ள எண் கெழுக்களை மட்டும் கூட்டினா போதும் அப்படின்னு. இப்ப இங்க ரெண்டு எக்ஸ்ல எண் கெழு இரண்டு, அஞ்சு எக்ஸ்ல எண் கெழு ஐந்து. இப்ப இந்த ரெண்டு பிளஸ் அஞ்சு என்ன கிடைச்சிடும், ஏழு. அப்ப ஏழு எக்ஸ் தான் ஆன்சர். இப்ப ரெண்டு எக்ஸையும் அஞ்சு எக்ஸையும் கூட்டினா ஆன்சர் ஏழு எக்ஸ். நம்ம அந்த எண்களை மட்டும் கூட்டியிருக்கோம் அவ்வளவுதான். இப்ப அடுத்தது கூடுதல் காண்க, நாலு ஏ ஏழு ஏ. இப்ப நாலு ஏ பிளஸ் ஏழு ஏ ஈக்வல் டு, இதை எப்படி எழுதிடலாம், இங்க ஏன்றது பொதுவான காரணி, அதை வெளியெடுத்துட்டோம்னா முதல் உறுப்புல மீதி நான்கு இருக்கும், ரெண்டாவது உறுப்புல மீதி இந்த பிளஸ் ஏழு இருக்கும். அப்ப ஏழு பிளஸ் நாலு பதினோரு ஏ. இந்த மாதிரி நம்ம நேரடியா கூட்டிடலாம். அப்ப ஏழு ஏவையும் நான்கு ஏவையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பதினொன்னு ஏ. இதை நம்ம நிலை கூட்டு முறையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி நேருக்கு நேரம் கீழே எழுதணும், நான்கு ஏ ஏழு ஏ. இது ரெண்டும் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்ப நாலு ஏவையும் ஏழு ஏவையும் கூட்டினா ஆன்சர் கிடைக்கும் பதினொன்னு ஏ. இந்த முறைக்கு தான் என்னன்னு பெயர், கிடை முறைன்னு பெயர். கிடை வரிசையில எழுதி நம்ம கூட்டுறது. இதற்கு என்ன பெயர்னா நிலை குத்து முறைன்னு பெயர். இங்க நிலை குத்தா அந்த உறுப்புகளை எழுதிட்டு அதை நம்ம கூட்டியிருக்கோம், இதுதான் நிலை குத்து முறை. இப்ப இங்க அடுத்த எடுத்துக்காட்டு ஏழு பி கியூ மைனஸ் நாலு பி கியூ ரெண்டு பி கியூ, இது எல்லாத்துக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க நம்ம ரெண்டு முறையுமே பயன்படுத்த போறோம். முதல்ல நம்ம பயன்படுத்த போறது என்னது, கிடைமுறை. இப்போ ஏழு பி கியூ, அடுத்தது இதோட எதை கூட்டணும், இந்த மைனஸ் நான்கு பி கியூவை கூட்டணும், அடுத்தது இந்த இரண்டு பி கியூவை கூட்டணும். இப்போ இங்க எல்லா உறுப்புகளுமே என்ன உறுப்புகள் தான், இந்த மூன்றுமே ஒத்த உறுப்புகள், ஏன்னா மூன்றுலயுமே பி கியூன்ற மாறி இருக்குது. அப்ப அதை நாம வெளியெடுத்துடலாம். இப்போ முதல் உறுப்புல மீதி இந்த ஏழு இருக்கும், அடுத்த உறுப்புல மீதி என்ன இருக்கும், இந்த பிளஸ் இன்டூ மைனஸ் நான்கு இருக்கும், இந்த கடைசி உறுப்புல பிளஸ் இரண்டு இருக்கும். இப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது, மைனஸ். அப்ப ஏழு மைனஸ் நான்கு பிளஸ் இரண்டு பி கியூன்னு கிடைக்கும். ஏழு மைனஸ் நாலு எவ்வளவு, மூணு. மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு. இப்போ இங்கே இந்த கொடுத்துருக்க இந்த மூன்று உறுப்புகளையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஐந்து பிக்கு, இதுதான். இதே கிடை முறையில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். இப்போ நிலை குத்து முறையில் செஞ்சால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்றதா பார்க்கலாம். இப்போ இந்த மூன்றையும் வரிசை எழுதிக்கணும், ஏழு பிக்கு மைனஸ் நான்கு பிக்கு
இரண்டு பிக்கு, இது எல்லாமே ஒத்த உறுப்புகள் தான். அப்ப இந்த பிக்யூவா நேரடியா எழுதிடலாம். இப்ப இங்க ஒவ்வொன்னா கூட்டணும். ஏழையும் மைனஸ் நாலையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? ஏழு மைனஸ் நாலு மூணு, மூணு பிளஸ் ரெண்டு என்னது? அஞ்சு. அப்ப இங்க ஆன்சர் என்னது? ஐந்து பிக்கு. இப்ப கிடைமுறையா இருந்தாலும் சரி, நிலை கூட்டு முறையா இருந்தாலும் சரி, கிடைக்கிற ஆன்சர் அதே ஆன்சர் தான். அப்போ இந்த மூன்று உறுப்புகளோட கூடுதல் ஐந்து பிக்குன்றது.